ஹலோ, வெல்கம் டு அவர் சென்னை மைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, போன கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து கனெக்ஷன்ஸ் கொடுத்தோம், அதுலேருந்து ஒரு ஒயர் எடுத்திருக்கோம். அதோடைய ஒயர் வந்து எப்படி கொடுக்கறது, ப்ளஸ் கம்பத்துலேருந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கிறது, அது எங்கே போகும், அது எப்படி மீட்டருக்கு வருது, அதெல்லாமே இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெரு கம்போ, கம்பத்துலேருந்து நமக்கு ரெண்டு ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ஃபேஸு, இன்னொன்று வந்து நியூட்ரல் கொடுத்துருப்பாங்க. எர்த்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா போன கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன், ஒரு செம்பு கம்பியில் அந்த பட்டை வச்சுரு, அந்த பட்டையிலேருந்து ஒரு ஒயர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக இங்கே லிங்க் பண்ணியிருப்போங்க. ஓகேங்களா? சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபியூஸ் கேரியர். இந்த ஃபியூஸ் கேரியர் எடுத்துகிட்டு வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து கம்பத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஃபியூஸ் கேரியருக்கு கொடுத்துருப்பாங்க. அது நல்லா பெருசாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபியூஸ் கேரியருக்கு இன் கொடுத்துட்டு அவுட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து எனர்ஜி மீட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நியூட்ரலும் எடுத்துகிட்டு வந்து இன் கொடுத்துட்டு அவுட் எடுத்துகிட்டு வந்து எனர்ஜி மீட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சைடு. ஓகேங்களா? இது வந்து இன்புட் சைடு எனர்ஜி மீட்டருக்கு, இது வந்து இன்புட் சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் சைடு. எனர்ஜி மீட்டரில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்க்ரூ இருக்கும். இந்த இடத்துல நாலுத்துலேயும் பார்த்திங்கன்னா எல் என் என் எல் இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நாலு பாயிண்ட்டும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கனாலே டயக்ராம்ஸ்லாம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இப்போது எனர்ஜி மீட்டர்லேருந்து ஃபேஸு நியூட்ரல் கொடுத்தாச்சு, லைனு நியூட்ரல் கொடுத்தாச்சு இந்த எனர்ஜி மீட்டருக்கு. அதே எனர்ஜி மீட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் எடுக்கிறோம். என்ன எடுக்கிறோம் அப்படின்னா லைனு. லைனை எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபியூஸ் கேரியர் கொடுக்குறோம். சரி, இங்கே ஏன் கொடுக்குறோம், இங்கே ஏன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பத்துலேருந்து வீட்டுக்கு வரும்போது ஏதாவது லைனில் ஃபால்ட் இருந்ததுன்னா இந்த ஃபியூஸ் கேரியர் போயிடும். ஓகேங்களா? வீட்டில் நம்ம யூஸ் பண்ண பொருளில் ஏதாவது ஒரு டேமேஜஸ்ஸு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா இந்த ஃபியூஸ் கேரியர் போயிடும். அதுக்காக தான் இப்போ வந்து ரெண்டு ஃபியூஸ் கேரியரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபியூஸ் கேரியரில் ஃபேஸ்க்கு ஒன்று, நியூட்ரலுக்கு ஒன்று. ஓகே, இப்போ அடுத்து அந்த ஃபியூஸ் கேரியரோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்சிபி ஒன் எம்சிபி டூவில் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு எம்சிபி தான் கொடுக்கணுமா, ரெண்டு எம்சிபி தான் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. இந்த ஃபியூஸ் கேரியர்லேருந்து நீங்கள் நாலு ஒயர் எடுத்துகிட்டு வந்து கூட கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துலேருந்து கொடுக்குறதோட அவுட்புட்லேருந்து வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோ சுவிச்சஸ் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எம்சிபிக்கு பதிலாக ஆர்சிசிபி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை எம்சிசிசிபி யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பழைய வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டு காமிச்சிருக்கேன், அதில் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் எப்படி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது அப்படின்றத பற்றி. ஓகேங்களா? இதில் அவுட்புட் வந்து வெளியில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ்க்கு போகிறது. ஓகேங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க யூஸ் பண்ணிக்கூடிய லேம்பு, சுவிட்சு, இது எல்லாத்துக்குமே இந்த எம்சிபிலேருந்து தான் நம்ம வெளியே எடுத்துருப்போம். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்க, ஒயர் ஹோம் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மறக்காமல் சென்னைஸ் மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.